ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி ஷெக்கர். இந்த எபிசோட் 2017 ஆண்டு ஸ்பெயின் நாட்டில் வெளியான மிஸ்ட் அண்ட் த மேடின் திரைப்படத்தினுடைய வீடியோ விமர்சனம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டன் அழுத்துங்க, அப்போ தான் ஜாக்கி சினிமாஸுடைய செய்திகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். 15வது சென்னை சர்வதேச உலக திரைப்பட விழாவில் எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச த்ரில்லர் திரைப்படம் இந்த மிஸ்ட் அண்ட் மேடின். இந்த திரைப்படம் வந்து மிஸ்ட் அண்ட் மேடின் வந்து ஒரு நாவலை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம். சான்ஸே இல்லை, பிரித்து மேயறானுங்க. இப்படி ஒரு பரபரப்பான ஸ்கிரிப்டையும் சரி படத்தையும் சரி த்ரில்லரையும் சரி நான் சமீபத்தில் உலக திரைப்பட விழாவில் பார்த்தே கிடையாது. இந்த வருஷத்தினுடைய பெஸ்ட் என கேட்டால் மிஸ்ட் அண்ட் மேடின் தான். த்ரில்லர் ரசிகர்கள், க்ரைம் த்ரில்லர் ரசிகர்கள் அவசியம் கண்டுகளிக்க வேண்டிய ஒரு திரைப்படம். ஏன்னா இவ்வளோ பேசிட்டு போகிறேன்னா, சமீபத்தில் உதாரணம் சொல்லணும்னா துப்பரிவாளம் டக்கு 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 டக்குன்னு பேசிட்டு போகிற மாதிரி இல்லை. அது துப்பரிவாளம் கூட அந்த படத்தை வந்து பண்ண முடியாது. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், அந்த மாதிரி ஒரு பரபரப்பான ஒரு த்ரில்லர் நான் படமே பார்க்க முடியலங்க, படத்தே பார்க்க முடியல. கீழே சப்டைட்டில் தான், சப்டைட்டில் கொஞ்சம் மிஸ் ஆனால் கதை போயிடும். ஒரு செக்ஸ் சீனு அதில் கூட வந்து என்னால் வந்து சப்டைட்டில் தான் பார்க்க முடிஞ்சுது. இந்த கோரமீன் எங்கே போய் சொல்கிறது? ஏன்னா அவன் கதையை விட்டு எங்கேயுமே போகலை. ஒரு ஒரு பேச்சிலையும் ஒரு ஒரு இடத்துலையும் டக்கு 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 டக்குன்னு எங்கேயோ போயிட்டுருக்கான். பாருங்கள், கதையே சொல்லாமல் இந்த படத்தினுடைய புகழ் மட்டுமே பேசிகிட்டு இருக்கேன்னா, ஒரு ஸ்பெயின் திரைப்படத்தை பற்றி ஒரு நேரம் பேசிட்டுருக்கோம், யோசிச்சு பாருங்கள், 1.5 நிமிஷம் ஆகுது இன்னும் நான் கதைக்கே போகலை. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு திரைப்படம் மிஸ்ட் அண்ட் த மேடின்ஸ். ரைட், கதை என்னன்னு பார்த்துடலாம். ஒரு ஐலாண்டு, அது அந்த ஐலாண்டில் ஒரு கொலை. ஒரு பையன் வந்து ஒரு காரில் கழுத்தறுக்கப்பட்டு செத்து போகிறான். அந்த காருக்கு சொந்தக்காரர் யாருன்னு பார்த்தா அந்த ஊரோட ஒரு அரசியல்வாதியோட கார். அது அந்த அரசியல்வாதியை கைது பண்ணிடுறாங்க. அவரும் அந்த கேஸ்லேருந்து வெளியே வந்துடுறார். பட் செத்து போன பையனோ ஒரு 25 வயசு பையன். பட் அவங்க அம்மா அவன் சின்ன வயசில் இருந்து அவனை வளர்க்குறதுக்காக யாரையுமே வீட்டில் அண்டை விடாமல் அந்த பையனுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து கொண்ட ஒரு பெண்மணி. பையன்தான் உலகம், வேறு எந்த ஆணோடையும் அவங்களுக்கு பழக்கமே கிடையாது. அப்படிப்பட்டவங்களுக்கு தான் பிள்ளை யார் தான் சாவடிச்சாங்க அப்படின்னு தெரியல அவங்களுக்கு. யார், அந்த அம்மாவுக்கு புள்ள தான் உலகம், அந்த பையனை யார் சாவடிச்சாங்கன்னே தெரியல. 3 வருஷம் ஆகிப்போச்சு அந்த கேஸில் வந்து, 3 வருஷம் ஆகிப்போச்சு கேஸ் க்ளோஸ் பண்ணுற நேரம். ஏன்னா அதுக்கு ஆதாரம், தகுந்த ஆதாரம் இல்லைன்றதுனால அதை வந்து அவங்க வந்து அதை வந்து க்ளோஸ்லாம் அந்த சம்மந்தப்பட்டவங்களே வெளியே வந்துட்டான். அரசியல்வாதி அவன் திரும்ப வந்து அடுத்து பார்லிமெண்டேரியனாக வந்து ப்ரொமோஷன் ஆகிட்டான். அந்த மாதிரி லெவலில் இருக்குது, 3 வருஷம் ஆகிப்போச்சு. இப்போ என்னென்னா இந்த கேஸை வந்து தோண்டி துருவி எடுக்கணும் அப்படின்னு மேலிடத்துலேருந்து உத்தரவு வருது. இதுக்கு வந்து ஒரு சர்ஜன்ட் வந்து கிளம்பி ஊரில் அந்த ஐலாண்டுக்கு வரான். அவனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இந்த கொலையை ஃபஸ்ட்டு பார்த்த ஐ விட்னஸாக இருந்த முதல்ல அந்த கேஸை எடுத்து ஹேண்டில் பண்ண பொண்ணையும் இதில் வந்து சேர்க்குறாங்க. அந்த பொண்ணோட வந்து ரூத் ஆங்கலடா. இந்த பொண்ணு தான் அந்த கேஸை வந்து ஃபஸ்ட்டு அந்த கொலையை வந்து பார்த்தது. அவள் தான், அவள் தான் ஐ விட்னஸாக இருந்தா அந்த கொலைக்கான கேஸில், அவள் தான் இன்வால்மெண்ட்டாக இருந்தா. அதனால் வந்து அந்த சர்ஜன்ட் கூட வந்து இவனை வந்து சேர்த்து விட்றாங்க. அப்போ வந்து சர்ஜன்ட் கேட்குறேன், என்ன நீங்கள் தான் அந்த கேஸில் இன்க்ளூட் பண்ணீங்களான்னா, இல்லை இல்லை இந்த வந்து அந்த பையன் செத்து போனாங்களே அந்த பையனோட அம்மா தான் இந்த கேஸில் அவனை வந்து இன்வால்மெண்ட் பண்ண சொல்கிறாங்க. ஏன்னா உனக்கு தான் அந்த கேஸினுடைய சிஸ்டி தெரியணுனால நீ இதில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, நான் உன்னை கூப்பிடவே இல்லைன்றாங்க. அப்போ எப்படி இந்த ப்ரெஷர் வந்ததுன்னா, வேறு பக்கத்து நாட்டில் ஜெர்மனியில் இருக்கிற ஒரு பார்லிமெண்டேரியன் வந்து இவங்களுடைய சொந்த அந்த பையனுடைய அம்மாவுடைய சொந்தக்காரவங்க அவங்க ப்ரெஷரைஸ் பண்ணி இங்கே வந்து இந்த பிரச்சனையை வந்து எடுத்துக்கோ, 3 வருஷம் கழித்து அந்த கேஸை தோண்டுங்க அப்படின்றாங்க. தலையும் இல்லாமல் வாளும் இல்லாமல் முடிந்த ஒரு கேஸை எடுத்து அதில் அவங்க ஜெயிச்சாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த திரைப்படத்தினுடைய கதை. சான்ஸே இல்லாத ஒரு திரைப்படம் இது. இதில் இருக்கிற எந்த ஒரு நுவான்சஸும் நான் வந்து சொல்லவே விரும்பலை. ஏன்னா சொன்னால் இந்த திரைப்படத்தை வந்து நான் சாவடிச்ச மாதிரி ஆகிடும். அதனால் இதுதான், 3 வருஷங்க அப்புறம் ஒரு கேஸை வந்து தோண்டி தோறுறாங்க, அது உண்மையான குற்றவாளி எங்கே கண்டுபிடிச்சானா இல்லையான்றதான் கதை. சான்ஸே கிடையாது. அதுவும் அந்த ஐலாண்டு, அதுக்கான ரோடு, அந்த மிஸ்ட்டு, அந்த போலீஸ், அதுக்கு வந்த அத்தனை பேரும் வேலையில் பரபரப்பரப்பரன்னு எங் கதை விட்டு எங்கேயுமே போகலைங்க. நான் என்னத்தை இந்த படத்தை பற்றி சொல்கிறது, த பெஸ்ட் மூவி ஆஃப் 15th இன்டர்நேஷ்னல் சென்னை ஃபிலிம் ஃபெஸ்டிவல். சான்ஸே கிடையாது. சார்ஜென்ட்டாக குயிம் அப்படின்றவர் தான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற ஆஃபீஸராக வர்றோம். அப்பா என்ன மிடுக்கு நட்ட டக்கு 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 டக்குனு, இதனால தான் அது, அதனால தான் இது, இதனால தான் அதுன்ட்டு. அது ரூத் ஆங்கிலோ வந்து வெரோனிகா அப்படின்ற லேடி வந்து அந்த கண் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது.
அவங்க வந்து இந்த படத்தில் வந்து ஃபஸ்ட் கிளாஸாக அவங்களுடைய நடிப்பை வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. அதான் நான் சொல்லலைன்னு சொன்னால நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. இந்த திரைப்படத்தினுடைய சினிமோட்ரஃப் வந்து அல்வாரோ, சான்ஸே இல்லை. அதுவும் இந்த ஃபஸ்ட்டு அந்த கார் சேசிங்கு, அதுக்கான அந்த நைட் எஃபெக்டு, ஒயிட் ஷாட்டு, டாப்பாங்கிள் ஷாட்டு, ட்ராவல் ஆகிறது, பா சான்ஸே கிடையாது. அந்த மாதிரி ஒரு அற்புதமான சினிமோட்ரஃபி. இந்த திரைப்படம் இந்த ஆண்ட்ரிஸ் கே கப்பல், அவர் தான் வந்து இந்த திரைப்படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. நாவல்லேருந்து எவ்வளோ பேர் படம் பண்ணுறான், ரீமேக் படம் கூட பண்ணுறான், ஆனால் அந்த படத்தை வந்து கெடாத அளவுக்கு ஒருத்தன் வந்து ஷூட் பண்ணுறதும் அது அவ்வளோ சுவாரஸ்யமான நகரமாக எடுத்துன்னு போகிறதும் சான்ஸே இல்லை. ஹெட்ஸ் ஆஃப் டு ஆண்ட்ரிஸ் எம் கப்பல், சான்ஸே இல்லை. இந்த படம் வந்து நிச்சயமாக எழுதி வச்சுக்காங்க. இந்த திரைப்படத்துக்கு ஜாக்கி சினிமாஸ் அளிக்கக்கூடிய மதிப்பெண் 5.25. இந்த திரைப்படம் பார்த்தே தெரிய வேண்டிய திரைப்படம் என்று ஜாக்கி சினிமாஸ் பரிந்துரைக்கின்றது. இந்த தளம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்மகிட்ட ஷேர் பண்ணுங்கள். இன்னும் வேறு ஒரு திரைப்படத்தினுடைய வீடியோ மஸ்ட்ரு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறிவிடுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம். ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். இந்த எபிசோட் ஸ்பெயின் நாட்டில் 2017 வெளியான த மிஸ்ட். ஐ நெவர் என்ன சொல்கிறது, ஐயோ போச்சு.